குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எஸ். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவர் தான் கடல் மீனவர். இப்போ அவர் வலை வீசியிருக்கார் போல். அந்த வலையை இப்போ வந்து கரைக்கு எடுத்துகிட்டு வராங்க. என்ன தான் மாட்டியிருக்குன்னு நாமளும் போய் பார்ப்போம். நானும் புதுசாக பார்க்குறேங்க, அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, வலையை கரைக்கு இழுக்கிறாரு போல். என்ன தான் மாட்டியிருக்கோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் பின்னாடி ஏதோ தர்மாகோல் கட்டி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு சேஃப்டிக்காக போல். இழுத்துட்டு வராரு, அதில் என்ன தான் மாட்டியிருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம இந்த பீச்சை பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2005 ஒரு சுனாமி வந்ததுனால இங்கே இருக்க வீடெல்லாம் வந்து கடலில் மூழ்கிருச்சு. அங்கே இருக்கிற கோவில் தான் வந்து பழமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில். நான் அது உள்ளே வந்து 1 மந்த் பிஃபோர் அப்போ போனேன். பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் நிறைய குப்பைங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் தான் உள்ளே போய் க்ளீன் பண்ணி அப்புறம் எடுத்து தூர போட்டு அப்புறம் அங்கே வந்தவங்கிட்டலாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மீன் மாட்டியிருக்கா? ஆனால் தண்ணி அது வரைக்கும் வந்துருச்சுண்ணா. ஆமாம், எல்லாம் ஒன்றா இருக்கு. மேடம் போய் பார்த்தா அதுக்கப்புறம் தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும். அண்ணா எல்லாம் காரைப்பொடி தான் மாட்டிருக்கு போலையே. ஆ ஈவினிங் வரைக்கும் தாங்குமாண்ணா? அண்ணா இதுனா மீன்? இது ஓ கடிக்குமாண்ணா? பெருசா மாட்டுன்னுவாங்களே, அது ரவுண்ட் ரவுண்டா இருக்குமே. நண்டு தான் நிறைய மாட்டிருக்கு போல. ஆனா கலர் கலரா இருக்கு. இது உயிரோடு இருக்குண்ணா. எடுத்துட்டு வரட்டான் அந்த வழியா? அது எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன் மாட்டியிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஆ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது புது வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்.